Hi, welcome to Devika Lemon channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பூஜா ரூம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படினு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பூஜா ரூம்ல வந்து சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. டவுட்ஸ்னா ஒரு பெரிய டவுட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பூஜை ரூம்ல வந்து நீங்க எப்படி சாமி போட்டோஸ் வந்து மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபிகா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் பிரீத்தி வேணி அப்படின்ற ஒரு சிஸ்டரும் ரெண்டு பேரும் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலா வந்து இந்த வீடியோ. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாமி போட்டோஸ் எல்லாமே வந்து இந்த பூஜை ரூம் வாங்கின உடனே வந்து இந்த போட்டோஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த பூஜை ரூமை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து வேற ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா அவரோட பேர் வந்து எனக்கு தெரியல. அவர் டெல்லியில இருந்து மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. சிஸ்டர் உங்களுடைய பூஜா ரூம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு வந்து திரும்ப நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவர் இருக்கிற இடத்துல வந்து பூஜா ரூம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால உங்களோட வீட்டில் இருக்க பூஜா ரூமோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பூஜா ரூம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4300க்கு வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து சரவணால வந்து வாங்கியிருந்தேன். முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன், என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி பூஜா ரூம் வந்து பெருசா வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இந்த பூஜை ரூம் வந்து நாங்க வந்து வாங்கினோம். இது பாத்தீங்கன்னா வந்து வாங்கும் போது இதே மாதிரிதான் வந்து இருந்துச்சு. போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க எல்லா போட்டோஸுமே வந்து ஆல்ரெடி எங்க வீட்டுல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த போட்டோஸ் தான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மாட்டி, அதாவது சாமி படம் எல்லாத்தையுமே மாட்டி அதுல வந்து பூ வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றது ரொம்பவே ஆசை. அதனால இது வாங்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதே மாதிரி 3 ரேக் வந்து இந்த இடத்துல வந்து இருந்துச்சு. இங்க ஒன்று இருக்கும், 2 இருக்கும், அதுக்கப்புறம் கீழே 1 இருக்கும். மொத்தம் 3 ரேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பாபா போட்டோவை வந்து இதுல வைக்க முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் என்ன பண்ணேன்னா நடுவுல இருந்து அந்த ஒரு இதை மட்டும் ஃபுல்லா எடுத்துட்டு நான் அதை மேல மாத்தி வச்சிருக்கேன். ஏன்னா அப்படி வைக்கும் போதுதான் இந்த சாமி போட்டோ வந்து என்னால வைக்க முடியும் அப்படின்றதுனால இது எல்லாமே இந்த சாமி ரூம்ல இருக்கிறது எல்லாமே நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரிதான் நான் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து சாமி போட்டோ மாட்டிட்டு மல்லிப்பூ போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆணி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்பெண்டர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து உட்டு அப்படின்றதுனால நம்ம வந்து பெரிய ஆணி வச்சு உள்ள வந்து தொலை மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த சைட்ல வந்துருச்சுன்னா இது வந்து வீணா போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப சின்ன ஆணியா வந்து பார்த்து ஃபுல்லா வந்து உள்ள ஸ்க்ரூ பண்ணி இறக்காம ரொம்ப மைல்டா வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணி நாங்க வந்து போட்டோஸ் வந்து மாட்டியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மல்லிப்பூ வச்சு சாமி கும்பிடணும் இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஃபுல்லாவே பூ போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த சாமி போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன ஆணி இருக்கும், ரொம்ப குட்டி ஆணி இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து இந்த போட்டோஸ்ல வந்து இங்க அடிச்சிருப்பேன். இந்த சைட்லயும் வந்து ரெண்டு சைட்லயுமே அடிச்சிருப்பேன். ஏன்னா சப்போஸ் ஏதாவது பூ நம்ம வந்து மாலை மாதிரி போடுறோம் அப்படின்னா வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தீபிகா சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பூஜை ரூம் வந்து எப்படி நீங்க நீட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பூஜை ரூம்க்கு வந்து பெருசா எதுவும் ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் எந்த ஒரு விஷயமே நான் வந்து பண்றது இல்ல. இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து பூஜை ரூம் வந்து தினமுமே பூஜை பண்றதுனால அப்பப்போ பூ வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருவேன். இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு பேப்பர் தான் அடியில போட்டு அதுக்கு மேல வந்து நான் என்னோட விளக்கு, அதுக்கப்புறம் சாமி போட்டோ, அந்த சிலைங்க எல்லாத்தையுமே வந்து அதுல தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பேப்பர்லாம் எதுவும் போடாம வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட அதுல இருக்க எண்ணெய் பிசுறு படுறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து கற்பூரம் ஏத்துறோம், சாம்பிராணி காட்டுறோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது அதுல பட்டுச்சுன்னா வந்து பூஜை ரூம் வந்து வீணாயிடும் அப்படின்றதுனால நான் வந்து நார்மல் ஒரு பேப்பர் மட்டும் இந்த மாதிரி அடியில வந்து போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி போட்டோ எல்லாமே வச்சு நான் வந்து பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கிளீனா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணனுக்கு பூ சாமி கும்பிடுறோம்ல அதை அப்பப்ப நான் வந்து கிளீன் பண்ணி அந்த பூ எல்லாத்தையுமே எடுத்து மாத்தி வச்சிருவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதான் 2 வாரத்துக்கு 1 தடவையாவது அந்த பேப்பரை வந்து நான் கம்பல்சரி மாத்திடுவேன். ஏன்னா நம்ம சாமி கும்பிடும் போது அந்த அளவுக்கு கிளீனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அது வந்து ஒயிட் கலர் பேப்பர் தான் வந்து நான் அடியில போட்டிருக்கேன்றதுனால ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் அது வந்து தாங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னா
ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் லைட்டாக பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து அந்த சாம்பிராணி ஏற்றும் இல்லையா அதோட தூள் எல்லாம் பட்டிருக்கும், என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதை 2 weeks ஒன்ஸ் வந்து மாற்றிடுவேன் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு நான் அது பண்ணுற விஷயம். அதே மாதிரி சாமி ஃபோட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படியாவது ஒரு 1 month ஒன்ஸாவது நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சும்மா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வைப்பேன். இப்போ நடுவில் ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா வந்து நான் முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி பூஜை பாத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீக்லி வந்து 2 days கம்பல்சரி வந்து பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சிடுவேன். அதாவது செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுறதுக்கு வந்து திங்கக்கிழமை அன்னைக்கே வந்து பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சிடுவேன். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறதுக்கு வியாழக்கிழமையே வந்து தேய்ச்சி நான் வந்து இப்படிதான் வந்து என்னோட பூஜை ரூமை வந்து கிளீனாக வச்சுருக்கேன். எனக்கு பர்சனலாக என்னோட பூஜை ரூம் வந்து ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சொன்ன பதில் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிஸ்டர். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி வேணி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நாங்களும் உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே பூஜை ரூம் தான் வந்து சிஸ்டர் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த லைட்டை வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பூஜை ரூம் வந்து வாங்கி ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் இல்லாமல் ஒரு மாதிரி இருட்டாவே வந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் அந்த கார்பெண்டர் கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா எனக்கு வந்து லைட் வேணும், லைட் வந்து செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இன்னொரு விஷயம், இதுல வந்து நம்ம ஏதாவது தொலைலாம் போட்டோம் அப்படின்னா அது விரிசல் விழுறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஐடியா தான் வந்து இது, சின்னதா வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுல வந்து ஒரு சின்ன ஒயர் மட்டும் கொடுத்து பல்பை இங்க செட் பண்ணிட்டு மேலே வந்து அதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு அடாப்டர் வச்சு தனியா வந்து பிளக் பாயிண்ட் கொடுத்து நாங்கள் வந்து லைட் வந்து செட் பண்ணியிருக்கோம். அப்படிதான் வந்து இந்த லைட் வந்து செட் பண்ணது. இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டிக்கி லைட் இருக்கும் ஃபுல்லாவே, அந்த மாதிரி பூஜை ரூம் ஃபுல்லா செட் பண்ணோம் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அதெல்லாம் வந்து இனிமே தான் அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயமா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண போற சிஸ்டர், ஆனால் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. நல்ல நாளில்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே வந்து நமக்கு நல்ல நாள் தான். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணும் போதே வந்து நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ காலையில் ஏற்றுறதுக்கும் இப்போ நம்ம நார்மலாக எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க, ஆனால் இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது என்ன விஷயம் அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு வந்து இருக்காது, யாருமே எந்த சத்தமோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சு காலையில் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து சாமி கிட்ட சொல்ற, அதாவது அந்த டைமில் எப்படி இருக்கும்னா அதாவது காலையில ஒரு 3:30 to 5:30 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் சொல்லி சொல்றாங்க. அது ஒரு 4 மணிக்கு விளக்கேத்துனா வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 5:30 விளக்கேத்துறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து இப்ப எனக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சைலண்டா இருக்கும், வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு பர்சனலா சாமி கிட்ட நம்மளோட வேண்டுதலை சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனால பர்சனலா எனக்கு வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சில பேர் வந்து கேக்குறீங்க பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தும் போது வந்து நீங்க நினைச்சது வந்து உங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு 21 days வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து இது மாதிரி வேண்டுதல் இப்படி நடக்கணும் நான் இதுக்காக தான் போடுறேன் அப்படியெல்லாம் வேண்டி வந்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து போடல. சடனா வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன், ஓகே இது பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. எனக்குமே வந்து காலையில எழுந்திருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான், எனக்குமே வந்து தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6:00 வந்து எழுந்திரிச்சிருவேன், ஸ்கூல் இல்லைன்னா 8:30, 8:00, 9:00 கூட சண்டேல வந்து எழுந்திரிப்போம். சரி சடனா தோணுச்சு, சரி நம்ம வேணா பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நான் வந்து வேண்டுதலாக இல்லாமல் நார்மலாக விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து ப்ரேயர் தான் வந்து பண்ணேன். சும்மா ஜென்ரலாக வந்து நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 4 days ஆச்சு, ஒரு 21 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நடுவில் யோசிச்சிட்டே இருந்தேன், நம்ம ஏதாவது பெருசாக வேண்டுதல் வச்சுருக்கலாமோ, நம்ம வேண்டியிருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கா, நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கேட்டுருக்கணுமா, இது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலையேன்னு நிஜமாகவே சொல்கிறேன். எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடும்போது கம்பல்சரி இது நடக்கும்ன்றதெல்லாம் ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு 21 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது வரைக்குமே வந்து வேற ஏதாவது பெருசாக நம்ம வேண்டி இருக்கலாமா, எல்லாரும் நடக்கும்னு சொல்கிறாங்களே ஏன் நமக்கு மட்டும் நடக்கல, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. கரெக்டாக 21 முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 days வந்து நான் அப்படியே பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து போடல, விட்டுட்டேன்.
அந்த அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நிஜமாவே என்னோட லைஃப்ல நான் நினைச்ச விஷயம் அப்படியே எப்படி என் லைஃப் மாறணும் அப்படின்னு நான் நினைச்சனோ நான் நினைச்ச வேண்டுதல் வந்து அப்படியே எனக்கு வந்து நடந்துச்சு. நிஜமாவே அது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அது வந்து பாசிபிளே கிடையாது. நான் அதுக்காக ஒரு 2-3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், அந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை. 21 நாள் விளக்கேத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 days அது அப்படியே மாறுமா அப்படின்னு கேட்டா இன்னுமுமே எனக்கு அது ஒரு பெரிய மேஜிக்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே அடுத்த ஒரு வேண்டுதல் வச்சு இப்போ ஒரு 21 நாள் நான் வந்து விளக்கு வந்து ஏத்திருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, நீங்க வந்து எதுக்காக வந்து இந்த பூஜை பண்ணி உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா வந்து போடுறேன். இப்போ வந்து 21 days வந்து முடிஞ்சிருக்கு, இந்த வேண்டுதலும் வந்து நடக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் எப்படி கண்டினியூவா ஏத்திட்டே இருந்துட்டு திடீர்னு எனக்கு நான் நேற்று ஒரு நாள் வந்து விளக்கு போடல. சரி ஓகே வீட்டுல அவரும் சொன்னாரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு லேட்டா எந்திரிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால நான் வந்து இனிமே எல்லா நாளுமே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய சிஸ்டர் வந்து கேக்குறாங்க, பரவாயில்ல சிஸ்டர் நீங்க 21 நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து போட்டிருக்கீங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனா என்னால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏதாவது ஒரு ரீசன்னால வந்து அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அப்போதான் தெரியுது ஓ இது வந்து கண்டினியூஸா போடுறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம் கூட இருக்கு. என்னால ஏதோ ஒரு விஷயம் முடியுது, கல்ல எழுந்துச்சு நான் கம்பல்சரி ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அப்போ இது ரொம்பவே பெரிய விஷயம், இதை நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இனிமே கண்டினியூஸா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம், விளக்கு வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். நிஜமாவே சொல்றேன், இந்த விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறமா என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுங்க, நீங்க நினைச்சது வந்து கண்டிப்பா நடக்கும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லிட்டேன். நான் வந்து பூஜை ரூம் பற்றி தான் பேச ஆரம்பித்தேன். பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட வீடியோலேயே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் இதையும் வந்து ஷேர் பண்ணேன். இப்படி தான் நான் ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய பூஜை ரூமை வந்து நான் பார்த்துக்கிறேன். இதுக்காக பெருசாக நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே பண்ணுறது இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தேவிகாலுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களோட ஐடியை வச்சு தான் உங்களோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால இனிமேல் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட பேரை சொல்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.